வணக்கம். இலங்கை அரசியலில், தமிழ் மக்களின் அரசியலில் முக்கியமான நாளாக இன்று கணிக்கப்படுகின்றது. குறிப்பாக 6 மே 86 அன்று டெலோ இயக்கத்தின் தலைமை உட்பட ஏறக்குறைய 200-300 வரையிலான போராளிகளும் தலைவர் திரு ஸ்ரீ சபாரட்னம் அவர்களும் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள். இந்த நாள் என்பது முக்கியமாக தமிழ் மக்களின் வரலாற்றில் அழிக்கப்பட முடியாத ஒரு கறை வடிந்த நாளாகும். இது ஏன் நடந்தது, எவ்வாறு நடந்தது என்பதை அன்றிலிருந்து பல்வேறு பட்டவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு முன்பே வேறு இயக்கங்களும் இவ்வாறு அழிக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் தெரிந்த ஒரு விடயம். குறிப்பாக மிக ஆரம்ப காலத்தில் 85 ஆண்டுகளில் என்று நினைக்கின்றேன், சங்கரத்தை ஜெகன் தலைமையிலான தமிழ் ஈழ விடுதலை கழுகுகள் டெலி இயக்கம் சங்கரத்தை ஜெகன் தலைமையிலாக இயங்கியது. அது சிறிய இயக்கமாகத்தான் இருந்தது. குறிப்பாக ஒரு 25 பேருக்கு உட்பட்டவர்கள் தான் அந்த இயக்கத்தில் இருந்தார்கள். அது அழிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோயில் அடிக்கு அண்மையில் பூனாரி மரத்தடியில் முகாம் அமைத்திருந்தது டெலா அமைப்பு. ஒவ்வொரு தேவன் தலைமையிலான டெலா அமைப்பு அளிக்கப்பட்டது, முகாமும் இல்லாமல் ஆக்கப்பட்டது. அதன் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் கூச்சு என்று அறியப்படுகின்ற ஒருவர். அவர் பின்னாளில் பிரான்சில் வாழ்ந்ததாக தகவல் இருக்கிறது. ஆனால் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. அதைத் தொடர்ந்து NLFT விஸ்வானந்த தேவன் அவர்கள், அவர் கடலில் வைத்து கொல்லப்பட்டார். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு செல்கின்ற பொழுது கடலில் வைத்து கொல்லப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்த போதும் கூட பெரிய இயக்கங்களாக 5 இயக்கங்களே இருந்தன. குறிப்பாக திம்பு பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றியது 5 இயக்கங்கள். தமிழீழ விடுதலை புலிகள், டெலோ, EPRLF, ஈரோஸ், அத்துடன் தமிழர் விடுதலை கூட்டணி போன்ற அமைப்புகள் பங்கு பெற்றினது திம்பு பேச்சுவார்த்தை என்பது. அதற்கு பின்பு இந்த டெலோ இயக்கம் அளிக்கப்பட்ட நாள் என்றாகும். அனைத்தையும் செய்தவர்கள் வந்து யார் என்று ஒரு கேள்வி எழுப்பினால் அது விடுதலை புலிகளை நோக்கித்தான் சென்று முடியும். தமிழீழ விடுதலை புலிகள் தான் இந்த அமைப்புகளை தடை செய்தார்கள், இந்த அமைப்புகளை இல்லாமல் செய்தார்கள் என்பது தெளிவாக எல்லோருக்குமே தெரிந்த விடயம். ஆனால் இப்பொழுது யாரும் அதை பேசுவது இல்லை என்பதுதான் முக்கியமான ஒன்று. ஆகவே அது ஒரு பக்கம் நிற்க, இந்த நாளைத்தான் திரு ஸ்ரீ சபாரட்னம் அளிக்கப்பட்டார் என்பது தெரிந்த விடயம்தான். ஸ்ரீ சபாரட்னம் யாழ்ப்பாணம் வடபுலத்தில் உள்ள கல்வியங்காடு பகுதியைச் சேர்ந்தவர். கல்வியங்காட்டில் 1952 8வது மாதம் 28ஆம் தேதி பிறந்தவர். சுந்தரம்பிள்ளை ராஜலட்சுமி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர். பின்னாளில் டெலோவில் இணைந்தார். டெலோவுக்கு குட்டிமணி தங்கத்துறை கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றதுக்கு பின்பு டெலோவை தலைமை தாங்கி நடத்தினார். மிகப்பெரிய அளவில் 2 தாக்குதல்கள், முருகண்டி ட்ரெயின் தாக்குதல், சாவகச்சேரி பொலிஸ் நிலைய தாக்குதல் போன்றவற்றை செய்தார். மிகப்பெரிய அளவில் டெலோவை வளர்த்தெடுத்தார். அந்த வகையில் அது ஒரு முக்கியமான பதிவு, முக்கியமான ஒரு செயல்பாடு என்பது முக்கியமான பதிவாகும். அந்த நேரத்தில் தான் இன்றைய டெலோவின் தலைவர் திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் நெடுங்கணி முகாமில், ஸ்ரீ சபாரட்னத்தின் நெடுங்கணி முகாமில் பயிற்சி பெற்று டெலோவுக்கு உறுப்பினரானார். அவருடன் இன்னும் பலர் இருந்தார்கள். அவர்களில் 2-3 பேரை எனக்கு நேரடியாகவே தெரியும். ஆனாலும் அவர்கள் இப்பொழுது எங்கிருக்கிறார்கள் என்பது எந்த தொடர்பும் இல்லை. கிங்ஸ்லி, ஞானி, பிரேம் என்று 3 நண்பர்கள். இவர்கள் 3 பேரும் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், மன்னார் விடத்தல் தீவு பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இவ்வாறு ஒரு வளர்ந்த ஒரு இயக்கம்தான் பின்னாளில் இவ்வாறு இல்லாமல் செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது அரசியல் ரீதியாக டெலோ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருக்கிறது என்பதும் ஒரு முக்கியமான விடயமாகும். ஆக இந்த சூழலில் தான்
இலங்கை அரசியல் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. இலங்கை அரசியலில் பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலான தலைவர்கள் கொல்லப்பட்டது என்பது அது ஏனோ தெரியவில்லை, விடுதலை புலிகள் தான் அதற்கு குற்றம் சாட்டப்படுகின்றார்கள். குறிப்பாக தமிழர் விடுதலை கூட்டணி போன்ற அரசியல் கட்சிகளாக இருந்த கட்சிகளில் கூட அமதலிங்கம் கொலை, யோகேஸ்வரன், தங்கத்துறை, சம்பந்தமூர்த்தி, வேல்முருகு இவ்வாறு பல்வேறு தலைவர்கள், இன்னும் பலர் இவ்வாறு யார் கொல்லப்பட்டதற்கும் கூட விடுதலை புலிகள் தான் குற்றம் சாட்டப்படுகின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, அடுத்து இயக்கங்களாக இருந்த இபிஆர்எல்எம் போன்ற இயக்கங்கள் புளோட் இயக்கத்தின் தலைமையை விடுதலை புலிகள் கொல்லவில்லை என்பது வெளிப்படையான உண்மை. ஆனால் அதன் உறுப்பினர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. ஈரோஸ் மாத்திரம் அது அவர்களுடன் இணைந்து அதன் பின்பு இறுதி யுத்தத்தில் தலைமை அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இலங்கை இராணுவத்தினர். அவை இந்த வகையில்தான் இயக்கங்கள் இல்லாமல் செய்யப்பட்டன என்பதுதான் வரலாறு. இவ்வாறு ஒரு விடுதலை காண புறப்பட்ட இலங்கை தமிழினம் இன்று அனைத்து ஆயுத முயற்சிகளும் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது ஜனநாயக அரசியலுக்குள் வந்திருக்கின்றது. இந்த ஜனநாயக அரசியல் வருங்காலங்களில் வெற்றி பெறுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.